हाय डियर फ्रेंड्स, वेलकम टू दिव्यास कुकिंग। इनकी नम्म सूपर आना ओरो ब्रेकफास्ट रेसिपी दां पाक पोरो। इदु पाथिंगी ना सेमिया किच्चडी, रोम्ब रोम्ब डेलिशियस आना ओरो रेसिपी इदु। एल्लोरुमे लाइक पन्नुवांगा, किड्स लंद एल्डर्स वरिको। इदु रोम्ब पर्फेक्टा वंदे एप्डी प्रिपेयर पन्रदुन सोल्टा इनकी ना उंगलुक्कु सेंजु कामिक्रें। सो फ्रेंड्स, इंद वीडियोवे नींग स्किप पन्नाम पारुंग। அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சேமியா வாங்கிக்கோங்க. அனில் சேமியா வந்து ஒரு 1.5 பேக்கெட் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பிக் ஆனியன் நான் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸ்னால் ரெண்டு. அதே மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒன்று எடுத்திருக்கேன். கேரட் பார்த்தீங்கன்னா ரெண்டு, இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பீன்ஸ் வந்து ஒரு 5 எடுத்திருக்கேன். கறி லீவ்ஸ், கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய், க்ரீன் சில்லி வந்து ஒரு 3 எடுத்துக்கோங்க. அப்புறம் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அன்னாசி பூவு இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும், ஆட் பண்ணிக்கோங்க. கீ, அப்புறம் தனி மிளகாய்த்தூள், ரெட் சில்லி பவுடர் ஒரு 1 டீஸ்பூன், சால்ட் பார்த்திங்கன்னா தேவையான அளவு, அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் கீ ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன் கீ. கூடவே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க ஆயில். கீ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செய்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பே லீஃப், பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்களே அது, அது வந்து ஒரு 2 போட்டுக்கோங்க. இப்போ பட்டை, லவங்கம், அப்புறம் அன்னாசி அன்னாசி மொக்கு சொல்லுவாங்களே அது, அதுவும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணும். இது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பச்சை மிளகாய் வந்து முழுசாகவே போடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு காரம் வந்து மீடியமாக கிடைக்கும். நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா நிறைய காரம் ஆகிடும். இப்போ கறி லீவ்ஸ், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஆனியன், ஆனியன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெல்லிசாக வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க நீல வாக்கில். இப்போ ஆனியன் போட்டு நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆகணும் ஆனியன் வந்து, நல்லா ஆனியன் வந்து நல்லா வதக்கணும். அப்போ தான் அதோட நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு ஆனியன் வதங்குறப்போ. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும், ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் இது. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதோட ரா ஸ்மெல்லாம் போற வைக்கும். நீங்கள் வதக்கி விடுங்க. இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம், உங்கள் கிட்ஸ்க்கு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ டொமேட்டோ, நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும், நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க தக்காளியும் ஆயிலையும். இப்போது மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சால்ட் தேவையான அளவு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஆயிலே நல்லா வதக்கணும், அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். நான் கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி ஆட் பண்ணலாம். அதே மாதிரி உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணலாம். நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த ரெசிபி. ஆயிலே கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டு
இப்போ நம்ம வந்து சேமியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டு கொதிக்க வச்சுட்டு தான் சேமியா போடுவாங்க. நான் வந்து இப்போ சேமியா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இதில் நல்லா ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க சேமியா. அதுக்கப்புறம் தான் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் நம்மளுக்கு சேமியா கிச்சடி. ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட் வந்து நீங்கள் வந்து சேமியா ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயிலில் போட்டு. இப்போ தண்ணி எப்படி நீங்கள் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சேமியா வந்து முழுகிற அளவுக்கு தான் நீங்கள் தண்ணி வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1 கப் நான் ஊற்றிருக்கேன் தண்ணி. தென் வந்து 1.5 கப் ஊற்றிருக்கேன் நான் தண்ணி. ஃபஸ்ட்டு 1 கப் வச்சுட்டு அப்புறம் 1/2 கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி. அப்போ தான் நம்மளுக்கு சேமியா கிச்சடி வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். நல்லா தனித்தனியாக தெரியும் நம்மளுக்கு அந்த சேமியா. நீங்கள் தண்ணி ஃபஸ்ட் வச்சிங்கன்னா நம்மளுக்கு சேமியாலாம் குழஞ்சி போகிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து சேமியா கிச்சடி வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு உங்கள் சேமியா கிச்சடி. நம்ம சேமியா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்து கொத்தமல்லி வந்து தூவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அடியிலேருந்து கலரி விடுங்க நல்லா. அப்போ தெரியும் பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்ட்டு. சேமியாலாம் பாருங்கள் நல்லா தனித்தனியாக தெரியறதுன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவும் லைக் பண்ணுவீங்க. இப்போது சேமியா கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு சர்விங் பிளேட்டில் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். அருமையான டெலிஷியஸான ஒரு சேமியா கிச்சடி ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவீங்க. கூடவே இந்த தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் சைட் டிஷ் வந்து. நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் டெஃபினட்டாக வந்து லைக் பண்ணுவாங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.